சவுத்தரோவில் சுவைப்பிரியர்களின் சொற்கப்புரியாக பிரபா உணவகம். மகிழ்வான வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, விதம் விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள், விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்து பசாரங்களுக்கும் 200 இருக்கைகளுடன் உணவு வகைகள். பிரபா உணவகம், 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208-488-1491. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான ஒருவரை சந்திக்கப் போகின்றோம். இந்த பதிவிலே அவரை சந்திப்பதில் உண்மையில் மிக மகிழ்ச்சி. அரை நூற்றாண்டு கடந்துவிட்ட பொழுதிலும் அப்பொழுது நடைபெற்றவை என்ன என்பது தொடர்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விடயங்களை வைத்திருக்கின்றார்கள், ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், பதிவு செய்தும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரை நூற்றாண்டுக்கு முன்னர் எங்களுடைய தாயக மண்ணிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு மாபெரும் விழா, ஆராய்ச்சி விழா, எதை பற்றி கூறுகின்றேன் என்பதை அவர் கூறுகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். இந்த விடயங்களை உள்ளடக்கிய நினைவுகளே எங்கள் கேடயம் என்கின்ற ஒரு நூல், இது நூல் என்பது என்று சொல்வதை விட ஒரு வரலாற்று பதிவு வரும் 18 தேதி லண்டன் மாநகரத்திலே வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றது. எனவே அதன் நூல் ஆசிரியர் அவரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. நூல்கள் எழுதுவது, நூல்கள் வாசிப்பது என்றால் உங்களிடத்தில் ஒரு தனி உற்சாகம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவ்வப்பொழுது அவதானித்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் எழுதிய ஒரு நூல் 18 தேதி லண்டன் மாநகரத்திலே வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றது. ஒரு 50 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் அந்த வரலாறு சரியாக பதியப்பட வேண்டும், இந்த வரலாற்றை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்டு நீங்கள் இந்த நூலை படைத்திருக்கின்றீர்கள் என்று அடியேன் எண்ணுகின்றேன். நீங்கள் இந்த நூலை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணியதன் நோக்கத்தை முதலில் அறிந்து கொள்வோம், கூறுங்கள். 4வது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. 1974 ஆண்டு ஜனவரி 3 தேதி 9 தேதி வரை அங்கு ஒரு கோலாகலமான ஒரு விழாவாகவும் தமிழ் ஆராய்ச்சி நிகழ்வாகவும் அது நடைபெற்று முடிந்தது. ஆனால் இறுதி நாள் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்ற அந்த 10 தேதி அங்கு மிக பெரும் அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றது. இதில் 11 பேர் கொல்லப்பட்டார்கள். அது திட்டமிட்ட கொலை அல்ல என்று வாதிடுவோரும் உண்டு. அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இன ஒழிப்பு நடவடிக்கையின் ஆரம்பகட்ட ஒரு வேலை, அரசாங்கத்தின் வேலை திட்டம் என்று கருதுவோரும் இருந்தார்கள். இது எல்லாருக்கும் பின்னணியில் அந்த நிகழ்வு நிகழ்ந்து இன்று 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கடந்த ஜனவரி 3 தேதியிலிருந்து 10 தேதி வரையிலான காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இதை நினைவுகூர வேண்டும் என்ற ஒரு பேரவாவுடன் சுமார் 6 ஆண்டுகள் தேடல் முயற்சியின் பயனாக இந்த நூலை மிகுந்த பொருட்செலவுடன் உருவாக்கியிருந்தேன். துரதிருஷ்டவசமாக அந்த நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு, அதாவது இந்த புத்தகத்தை அன்று அறிமுகம் செய்வதற்கு எனக்கு போதிய உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை. அங்கு யாழ்ப்பாண மண்ணில் நடக்க வேண்டிய அந்த நிகழ்வு இன்று லண்டன் மாநகரத்தில் 18 தேதி பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாயினும் பின்னளவில் அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஏனென்றால் இந்த தமிழராட்சி மாநாடு சாதாரண ஒரு மாநாடு அல்ல. இந்த மாநாடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை விடுதலை போராட்டத்தின் பால் ஈர்த்த ஒரு நிகழ்வு. அந்த அதன் பின்னர் 30 காலம் நடந்த அந்த போருக்கு ஆரம்பகட்ட செயல்பாடுகள்
அதன் விதைக்கப்பட்ட காலம் இந்த தமிழாராய்ச்சி மாநாடு அழிவுகள். ஏனென்றால் பகிரங்கமாக அந்த தமிழாராய்ச்சி மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதிநிதிகளுக்கு அல்லது அரசாங்க ஆதரவாளர்களுக்கு பகிரங்கமாக அரசாங்கம் வெகுமதிகளை கொடுத்து அவர்களை தட்டி தூக்கிவிட்ட ஒரு துன்பியல் நிகழ்வு அது. அதை பின்கால வரலாற்றில் பலரும் பார்த்திருப்பார்கள். பல்வேறு பிரமுகர்கள் இன்றும் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவமானவர்கள், வரலாற்று நாயகர்கள் என்று போற்றப்படுபவர்கள் பலரது அந்த 50 ஆண்டுகளுக்கு முந்தைய அவமானகரமான செயல்பாடுகளை இந்த நூலில் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்வார்கள், வரிகளுக்கு இடையே வாசகர்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. இந்த தமிழாராய்ச்சி மாநாடு பற்றிய உண்மையான ஆதாரபூர்வமான செய்திகளை அங்கு தகவல்களை தொகுத்து அந்த புத்தகத்தில் அளிக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றேன். அன்று தியாகிகள் என்று போற்றப்பட்டவர்கள் இன்று துரோகிகள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள். அன்று துரோகிகள் என்று கூறப்பட்டவர்கள் இன்று தியாகிகள் என வர்ணிக்கப்படுகின்றார்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் வடித்திருக்கின்ற, நீங்கள் பதிப்பித்திருக்கின்ற, நீங்கள் தயாரித்திருக்கின்ற இந்த நினைவுகளே எங்கள் கேடயம் என்ற புத்தகத்தில், நூலில், தமிழராட்சி மாநாடோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் தங்களுடைய நேரடியான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் பதிவிட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது தாயக மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். இப்பொழுது நீங்கள் பிரித்தானியாவில் வாழ்கின்றீர்கள். அந்த தாயக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழராட்சி மாநாட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள், அதற்காக தங்களுடைய உழைப்பை வழங்கியவர்கள் எல்லோருடனும் நீங்கள் ஓரளவுக்கு பேசியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் தகவல்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அது பற்றி இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் எடுத்து கூறலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். நான் இந்த ஆவணத் தொகுப்பை உருவாக்குவதற்கு திட்டமிட்ட அந்த சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் திட்டமிட்ட வேளையில் இத்தகைய ஒரு வரலாற்று ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்த வேளையில் நான் சந்தித்தவர்கள் திரு ஐ.டி. சம்பந்தர் அவர்கள், திரு கோவன் மகாதேவர்கள். இவர்கள் இருவரும் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களின் மறைவுக்கு முன்னராகவே அவர்கள் தங்களது பார்வையில் அந்த தமிழராட்சி மாநாடு பற்றிய நிகழ்வுகளில் முக்கியமான பல அம்சங்களை அவர்கள் எழுத்து வடிவில் எனக்கு தந்திருந்தார்கள். இது வந்து இந்த நூலில் மிக முக்கியமான சில விஷயங்களை கொண்டு வருகின்றது. ஏனென்றால் தமிழாராய்ச்சி மாநாடு நடந்த காலகட்டத்தில் சில கேள்விகளுடனேயே அந்த மாநாடு பற்றிய வரலாறு புதைந்து போயிருந்தது. அது முதலாவது மாநாடு, அந்த தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற வேளையில் தமிழகத்திலிருந்து வந்த அன்றைய தினம் உலக தமிழ் மாணவர் பேரவையின் தலைவர் ஜனார்த்தனன் அவர்கள் அழையா விருந்தாளியாக அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார். அந்த மாநாட்டுக்கு அவர் வந்ததை, அவர் பேசுவதை தவறுதலாக எண்ணி யாரோ ஒருவர் போலீஸ் அத்தியட்சகருக்கு, சந்திரசேகரா என்பவருக்கு அறிவித்திருந்தார். அது தெளிவாக யார் அதை அறிவித்தார்கள், அவர் மேடையில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதை தெளிவாக திரு கோபன் மகாதேவா அவர்கள் தான்தான் மதிலால் பாய்ந்து ரீகல் படமாளிகைக்கு சென்று அங்கிருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து அவருக்கு சொன்னேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது அவரது சுய கூற்றாக அந்த இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். இதே போல இரா ஜனார்த்தனர் அவர்கள் அழையா விருந்தாளியாக, அதாவது களவாக படகில் இலங்கைக்கு வந்தார் என்று பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர் அப்படி வரவில்லை. அவர் முறையாக கட்னாக்கா விமான நிலையத்தின் ஊடாக அவர் உள்ளே வந்திருக்கின்றார். ஆனால் தந்தையாரின் பெயரை பாவிச்சு மலேசியாவில் அன்றைய ஸ்தானிகராக இருந்த தூதர அதிகாரியின் உதவியுடன் விசா பெற்று அவர் இங்கு வந்திருக்கின்றார் என்பதையும்,
அவர் எப்படி பாதுகாப்பாக வீட்டுக்கு வீடு பாதுகாத்து வைக்கப்பட்டு சிறு சிறு கூட்டங்களை அங்கு இளைஞர்கள் மத்தியில் மேற்கொள்ள வைத்தார் என்றும், அதன் பின்னர் எப்படி இந்த மாநாட்டு மண்டபத்துக்கு களவாக அவரை இவ்வளவு போலீஸ் பிரயத்தனத்தோடு இருக்கும் வேளையில் வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த என்பதையும் திரு ஐடி சம்பந்தர் அவர்கள் அதில் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது ரெண்டும் எங்களது வரலாற்றை ஓரளவு இடைவெளிகளை அது சந்தேகத்திற்கிடமாக இருந்த சில தகவல்களை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது. அது ஒரு வெற்றி என்று நான் கருதுகின்றேன். இதைவிட தமிழரசி மாநாட்டு ஆவணப்படுத்தும் பொழுது எனக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், அந்த தமிழரசி மாநாடு ஆவணப்படுத்தலின் போது போதிய அளவு பத்திரிகை செய்திகளோ சஞ்சிகைகளிலோ ஒரு நடுநிலைமையான செய்திகள் வரவில்லை. கொழும்பு பத்திரிகையில் வந்த செய்திகள் முழுக்க தணிக்கை செய்யப்பட்டு இந்த தமிழராட்சி மாநாடு அமைப்பாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதாக இருந்தன. அதே நேரம் ஈழ நாடு பத்திரிகை ஒன்றுதான் அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஆசிரியர் கோபாலரட்டம் அவர்கள் அந்த இந்த நூலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவரின் கருத்துப்படி அந்த பத்திரிகை ஸ்தாபகர் கே சி தங்கராஜா அவர்கள் மிக அழுத்தமாக இருந்தவர், கொழும்பில் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று. ஆனால் அவருக்கும் எதிராக பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள், அவர்களது குழுவினர் வி எஸ் துரராஜா போன்றவர்கள் யாழ்ப்பாணத்தில் அதை நடத்த வழிபட்டதால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவ பத்திரிகையில் செய்திகள் அதை பற்றிய செய்திகள் வருவதை அவர் விரும்பாமல் இருந்திருந்தார் என்றும் எஸ் எம் கோபாலரட்டம் அவர்கள் ஆசிரியராக இருந்தவர் அவரது காலத்தில் அவர் அதை எப்படி அவருக்கு மேலிடத்திற்கு எதிர்த்து நின்று அந்த செய்திகளை போட்டதால் தான் பின்னாளில் பட்ட கஷ்டங்களை பற்றியும் அதில் விலாவாரியாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா அவர்களது தலைமைத்துவத்தில் அந்த நாட்களில் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் செல்லையா குமாரசூரியர் அவர்கள் ஒரே ஒரு தமிழ் மந்திரியாக தபால் துறை மந்திரியாக இருந்தார். கே சி தங்கராஜா அவர்கள் இலங்கையின் காகித கூட்டு தாபனத்தின் அதிபராக சேர்மனாக இருந்தார். அவரது கையில் தான் இந்த கோட்டா சிஸ்டத்தில் பத்திரிகைத்தாள் விநியோகம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. தனக்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு அவர்கள் பத்திரிகைத்தாள்களை விநியோகிப்பதும் ஸ்ரீபா அம்மையாரின் ஆலோசனை கிணங்க ஒரு வேலை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதை வைத்தே இந்த தமிழரசி மாநாடு பற்றிய செய்திகள் மிக குறைவாக வெளிவர வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இன்று ஆவண காப்பகங்களிலும் சுவடி காச்சாலையிலும் அந்த 74 அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிவந்த பல பத்திரிகைகள் இல்லை, காணாமல் போய்விட்டன, பழுதடைந்து போயிருக்க சொல்கிறார்கள். டிஜிட்டலைசேஷன் செய்யப்படாத அந்த காலத்தில் பின்னாளில் டிஜிட்டலைஸ் பண்ணி நூலக இணையத்தில் நாங்கள் போட்டிருந்தாலும் கூட அதிலும் முழுமையான ஈழநாடு பத்திரிகைகள் இல்லை. அப்படி பல சவால்களை நான் முகங்கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த சவால்களுக்கு மத்தியில் மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் தன்னாயகம் அடிகளார் ஆதரவில் ஒரு நூலை அன்று வெளியிட்டிருந்தார், எனது யாழ்ப்பாணமே என்று. அந்த எனது யாழ்ப்பாணமே என்ற நூல்தான் தமிழராட்சி மாநாட்டு நிகழ்வுகளை ஒரு சுவாரஸ்யமான வகையில் நூலாக வெளிவந்திருந்தது. அதிலும் ஒரு ஆவணப்படுத்தல் என்று சொல்லப்படுவதற்கு அப்பால் சுவாரஸ்யத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவரிடம் ஏராளமான ஆவணங்கள் இருந்தன, புகைப்படங்கள் இருந்தன. அவர் அந்த புகைப்படங்களை எனக்கு தந்திருந்தார். இப்படி பலரும் அந்த காலகட்டத்தில் இருந்த பலரும் எனக்கு இந்த நூல் வெளிவருவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி இருக்கிறார்கள். 1974 ஜனவரி 10 பின்னர் நாங்கள் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபம் நோக்கி செல்கின்ற பொழுது, அல்லது அந்த மண்டபத்தை தாண்டி செல்கின்ற பொழுது, ஒரு சில வினாடிகள் அந்த இடத்திலே நாங்கள் மௌனித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதை நாங்கள் மறந்துவிட முடியாது. 50 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் கூட அந்த நினைவுகள் நிழலாடிக்கொண்டே இருக்கின்றன.
நாட்டின் பிரதமராக அப்பொழுது இருந்த சிறிமாவோ பண்டாரநாயக் அவர்களின் மிகவும் செல்வாக்குக்கு உரியவராக யாழ் நகர முதல்வர் அல்ஃபிரட் தங்கராஜா துரையப்பா அவர்கள் விளங்கியிருந்தார். இந்த தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கும் அல்ஃபிரட் தங்கராஜா துரையப்பா அவர்களுடைய பெயருக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. இந்த தமிழாராய்ச்சி மாநாடுதான் அவர் உயிர் பலியாவதற்கும் காரணமாக அமைந்தது என்றும் பதிவுகள் இருக்கின்றன. அது பற்றி நீங்கள் இந்த நூலில் பதிவு செய்திருக்கின்றீர்களா? ஆம், நிச்சயமாக. நான்காவது தமிழாராய்ச்சி மாநாடு என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் ஆவணப்படுத்தும் பொழுது அமரர் அல்ஃபிரட் துரையப்பா அவர்களை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அதற்கு காரணம், அந்த நாட்களில் இலங்கை சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பிரதிநிதியாக அரசியல் அமைப்பாளர்களாக இருந்தவர்களுள் திரு அல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் முக்கியமானவர். பிரதமர் ஸ்ரீமா பண்டாரநாயக்காவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அதே நேரத்தில் அவர்தான் அங்க மாநகர சபையின் மேயராக இருந்தார். இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவர் செய்த ஒரே ஒரு இது, அந்த மகாநாட்டை யாழ்ப்பாணத்தில் வைப்பதற்கு ஸ்ரீமாவோ அம்மையார் இடங்காண முடியா இணக்கம் அளிக்காத நிலையில் அவருக்கு ஆதரவாக இவர் செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளானார். அந்த அதை திறம்பட செயல்படுத்த முயற்சியாக அவர் பீரசிங்கம் ஹோல் கூட்டுறவு திரைக்களத்துக்கு உட்பட்டிருந்த வீரசிங்கம் ஹோலை தர மறுத்தார். அது அதன் பிறகு தன்னாயமடிகளார் மற்றது பி எஸ் துர்ராஜா மற்றும் வித்யானந்தன் பேராசிரியர் வித்யானந்தன் ஆகியோர் ட்ரிமர் மண்டபத்தை செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் ட்ரிமர் மண்டபத்தை, அது ஒரு தனியார் கட்டடம், வசதிகள் குறைவு, அந்த கட்டடத்தில் தான் தமிழாட்சி மாநாட்டை நடத்துவதாக எப்படியாவது நடத்தி ஆக வேண்டும் என்ற உத்வேகத்துடன் அந்த மண்டபத்தில் எல்லா ஆயத்தங்களையும் செய்திருந்தார்கள். திறந்த வழி அரங்கை கேட்ட பொழுது துரையப்பா அவர்கள் ஆரம்பத்தில் தாராளமாக பயன்படுத்துங்கள் என்று சொன்னவர், இறுதி கட்டத்தில் இது ஸ்ரீமா அம்மையாரின் விருப்பத்துக்கு மாறாக இருப்பதை அவதானித்தோ என்னவோ அவர் கடைசி நேரத்தில் பீரசிங்க மண்டபத்தையும் இதையும் துரையப்பா விளையாட்டரங்கையும் தருவதற்கு, அப்பொழுது அது திறந்த வழி விளையாட்டரங்கு, பின்னர் துரையப்பா விளையாட்டரங்காக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த தண்டவத்தை கூட அவர் கொடுக்காமல் நேரடியாக ஓம் என்று விட்டு அந்த நாள் அவரும் அரசாங்க அதிபரும் தலைமறைவான ஒரு சூழல் தான் காணப்பட்டது. ஏனென்றால் அந்த ஹோல் அந்த மண்டபத்தை எடுப்பதற்கு போனபோது அங்கு காவலுக்கு இருந்தவர் சொல்லியிருக்கிறார், துரையப்பா ஐயாவின் கையில் கடிதத்தோடு வந்தால் தான் நாங்கள் தருவோம் என்று. ஆனால் அவரது கடிதத்தை பெறுவதற்கு அவர்கிட்ட போக அவர் இல்லை. அதே மாதிரி அரசாங்க அதிபரும் காண கிடைக்காதவராக அன்று மாறிவிட்டார். இப்படியான பல நேர்மையினமான அல்லது ஒரு தேவையில்லாத பல காரணங்களால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன என்று நாங்கள் பொதுவாகவே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது நேரடியாக சுட்டு கொல்லப்படவில்லை, ஆனால் அவர்கள் மின்சார கம்பி வயரை நோக்கி சுட்ட இடத்தில் அந்த வயர் கீழே விழுந்து 9 பேர் உயிர் பலியானார்கள். அதே நேரத்தில் 2 பேர் வேறு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வேளையில் இதய ஹார்ட் அட்டாக் வந்தும் நசுபட்டும் அப்படி செத்திருக்கிறார்கள், விபத்தில் செத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் அல்லூல கல்லூலப்பட்ட வேளையில் மொத்தம் 11 பேர் அவர்களுக்காகத்தான் அங்கு ஒரு நினைவு ஸ்தூபியை கட்டி எழுப்பியிருந்தார்கள். அந்த நினைவு ஸ்தூபியோடும் ஒரு கதை இருக்கின்றது, அதை பற்றி நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நேரம் இருந்தால். உண்மை, வீரசிங்கம் மண்டபம் அதற்கு எதிர்ப்புறத்தில் அந்த திறந்த வழியில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவி. இதிலே முக்கியமாக சந்தேகம் என்பது ஏன் எழுந்தது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள், நீங்களும் இந்த நூலில் பதிவு செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். முதல்வராக இருந்த, அதாவது யாழ் நகர முதல்வராக இருந்த அல்ஃபிரட் தங்கராஜா துரையப்பா அவர்களுடைய இல்லத்திற்கும், நல்லூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அருளம்பலம் அவர்களுடைய இல்லத்திற்கும், வட்டுக்கோட்டை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்த தியாகராஜா அவர்களுடைய இல்லத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு வழங்கினார்கள். இதனால்தான் இளைஞர்கள் குழம்பிக் கொண்டார்கள்.
அங்கே அந்த போராட்ட சிந்தனை என்பது தமிழராட்சி மாநாட்டில் இருந்து ஏற்பட்டது என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக அமைகின்றன. இவற்றையும் நீங்கள் இந்த நூலில் பதிவு செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது பற்றி நீங்கள் ஏதாவது கூறக்கூடியதாக இருக்குமா? இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுக்கு அப்பால் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது. என்னவென்றால், இந்த அசம்பாவிதத்திற்கு காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஏ சந்திரசேகர் அவர்கள் அப்பொழுது உதவி போலீஸ் அத்தியட்சியராக இருந்தவர். அவர் இந்த நிகழ்வு நடந்து இந்த மரணங்கள் நிகழ்ந்து ஒரு அரசாங்க தரப்பில் எந்த ஒரு நீதியான விசாரணைக்கும் முன்னெடுக்க அரசாங்கம் மறுத்து வந்த நிலையில் அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே அந்த சந்திரசேகர் ஆண்டவருக்கு போலீஸ் அதிபர் பதவியை வழங்குகிறார் ஸ்ரீ மாவோமையார். இது மக்கள் இளைஞர் மத்தியில் பெரும் கொதி நிலையை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் தியாகி சிவகுமாரன் அவர்கள் தனது முதலாவது தாக்குதலை இந்த ஏஎஸ்பியாக இருந்த சந்திரசேகர் அவர்கள் மீது அவர்களை எறிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சி செய்கிறார். பின்னாளில் முதலாவது சயனைட் மரணத்தும் இந்த தமிழராட்சி மாநாட்டை ஒட்டுத்தான் அந்த நிகழ்கின்றது. இவர் பின்னாளில் சந்திரசேகரா ஒரு போலீஸ் அதிபராக மாறி அண்மை காலத்தில் ஒரு அவர் ஸ்ரீமா அம்மையாரை பற்றி ஒரு அவரது வாழ்க்கை வரலாறை ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார். அந்த நூலில் ஒரு அத்தியாயம் தமிழராட்சி மாநாடு பற்றியது. அதில் தனது பார்வையில் தமிழராட்சி மாநாடு எப்படி நடந்தது, ஏன் அது மக்கள் குழப்பினார்கள் என்று அந்த பழி முழுவதையும் எங்கள் தலையில் போட்டு ஒரு தாங்கள் கையை கழுவிக்கொண்ட ஒரு காட்சியை அந்த அத்தியாயத்தை அப்படியே அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த தமிழராட்சி மாநாடு நடந்த குழுவுக்கு துணையாக இருந்த பேராசிரியர் கைலாசபதி வித்யானந்தன் மற்றும் பல புத்திஜீவிகள் பேராதனை பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இவர்களில் பேராசிரியர் வித்யானந்தன் உயர் நிலையில் பதவி வகை நிலையில் உயரில் இருந்தார். இந்த நிலையில் அவசர அவசரமாக ஸ்ரீபாவமையார் பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகத்தை நிறுவுவதற்காக அன்று சேர்பொன் ராமநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த பரமேஸ்வரா கல்லூரியை நிர்மூலமாக்கி அந்த பரமேஸ்வரா கல்லூரியில் இந்த பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகத்தை ஸ்தாபித்து அதே நேரத்தில் அந்த பாடசாலையில் கல்வி கற்ற பல நூறு மாணவர்களை அவர்களது கல்வியை நிர்மூலமாக்கி அவர்களை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் உள்ள முத்துத்தம்பி வித்யாசாலை என்ற பாடசாலையில் நுழைத்தார்கள். அத பரமேஸ்வரா கல்லூரியின் நூற்றாண்டு மலர் ஒன்று வெளிவட்டிருந்தது. அதில் மிக பெரிதாகரமாக செய்திகளை நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த பரமேஸ்வரா கல்லூரி என்ற பெயருக்கு ஒரு பாடசாலை கூட இல்லாத வகையில் அதை அப்படியே யாழ்ப்பாண வளாகமாக மாற்றினார்கள். யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்த நூலகத்தை பலாத்காரமாக யாழ்ப்பாண வளாகத்திற்கு இடம் மாற்றினார்கள். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்த மிக முக்கியமான அந்த நூலகரையும் அந்த விரிவுரையாளர்களையும் பல்கலைக்கழகத்துக்கு பதவி கொடுத்து அங்கு பல்கலைக்கழக ஊழியர்களாக மாற்றினார்கள். இத்தகைய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த காரணமாக இந்த பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகம் அமைந்து விட்டது. அதில் என்ன நகைப்புக்குரிய இடம் என்றால், நகைப்புக்கு என்று சொல்லவிடல், பரிதாபத்துக்குரிய விஷயம் என்றால், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்த வித்யானந்தன் கைலாசபதி போன்றவர்கள்தான் இந்த தமிழராட்சி மாநாட்டிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இரண்டு பேரும் இருவேறு துருவங்களாக இருந்தார்கள். பேராசிரியர் வித்யானந்தன் யாழ்ப்பாணத்தில் தமிழராட்சி மாநாடை நடத்த வேண்டும் என்றிருந்தார், முக்கிய புள்ளியாக இருந்தார். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்தக்கூடாது என்ற அணிக்கு தலைமையாகி கொண்டிருந்தார்.
இறுதியில் சிறிமாவின் தீர்மானத்தின்படி அந்த யாழ்ப்பாண வளாகத்திற்கு பேராசிரியர் கைலாசபதியைத்தான் அவர்கள் போட்டார்கள் தலைவராக. வித்யானந்தனை அதில் உதாசீனம் செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அதையொட்டி இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய தமிழராட்சி மாநாடு ஒன்று நடந்தது. அதற்கு இவர் விண்ணப்பித்திருந்தார் பேராசிரியர் வித்யானந்தன். அவரை அங்கு செல்ல விடாமல் அவரது விசாவை மறுதளித்து அவரை அங்கு செல்ல விடவில்லை. இப்படி அவருக்கு நேர்த்தப்பட்ட பல கொடுமைகள் பற்றி இந்த நூலில் பேராசிரியர் பூலோசிங்கம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரை. எங்களுக்கு தெரியாத, உலகம் அறிந்து கொள்ளாத பல்கலைக்கழக பின்புலத்தில் நிகழ்ந்த பல விடயங்களை அவர் அதில் தெளிவாக்கி இருக்கின்றார். அதை நான் இப்பொழுது விலாவாரியாக சொல்வதாயிருந்தால் எங்களது நேர கட்டுப்பாட்டுக்குள் வராது. அதனால் அந்த நூலை வாசிப்பவர்கள் இதை பற்றி மேலதிகமான தகவல்களை தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்கினிய உறவுகளே, நூலகவியலாளர் செல்வராஜ் அவர்கள் தாயக மண்ணில் இருந்து இந்த நூலக பணியில் தன்னுடைய அர்ப்பணிப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்றவர். தொடர்ந்து புலம்பெயர்ந்ததன் பின்னர் லண்டன் மாநகரத்திலும் அவர் வாழ்ந்து வருகின்ற வேளையிலும் நூல்களோடே அவருடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நூல் பற்றி அவர் தெரிவித்த விடயங்கள் இன்னும் அதிகமாக இந்த நூலிலே பதிவாகி இருக்கிறது. நினைவுகளே எங்கள் கேடயம். 18ஆம் தேதி அபி மண்டபம், சவுத்தரோவில் அமைந்திருக்கின்ற அபி மண்டபத்திலே நடைபெறப் போகின்ற திரள் அமைப்பினர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வில் எஸ் கே குணா அவர்கள் தலைமை தாங்குகின்றார். விமர்சன உரை நிகழ்த்துவதற்காக ஊடகவியலாளர் சீவகன் அவர்கள் வருகை தருகின்றார். அது மாத்திரமல்ல, நூல் பற்றி பேசுவதற்கு, சிறப்புரை ஆற்றுவதற்கு பேராசான் மு நித்யானந்தன் அவர்கள் வருகை தருகின்றார். அவர் ஒரு நூலை பற்றி பேசுவதாக இருந்தால் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த நூல் வெளியீட்டு விழாக்களில் பங்கு பெற்றியவர்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். இது ஒரு முக்கியமான நூல். இந்த இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த நூலை அச்சிட்டு அதை பணத்திற்காக விற்று பணம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல என் செல்வராஜா அவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் அவர் நூல்களால் பணம் சம்பாதித்தவர் அல்ல என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். அதை நான் உண்மையாகவே எடுத்து கூறுகின்றேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பணத்தை செலவிட்டு இந்த நூல்களை பதித்து வருகின்றார். நூல் தேட்டம் என்கின்ற ஒரு தொகுப்பு இருக்கின்றது, அறிந்தவர்களுக்கு தெரியும். இப்பொழுது 17ஆவது தொகுப்பு நிறைவடைந்திருக்கின்றது. இவ்வளவு தொகுப்புகளையும் அவர் வெளியிட்டார் என்றால் அது அவருடைய சொந்த பணத்தில் தான் நடைபெறுகின்றன. ஆகவே இந்த நூலை நீங்கள் எல்லோரும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கே நீங்கள் மண்டபத்திற்கு சமூகம் தந்தால் நன்றாக அமையும் என்று நினைக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த நிகழ்வு நிறைவு பெற்றுவிடும் என்பதை திரள் அமைப்பினர் மிக ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றார்கள். திரள் அமைப்பு முன்னெடுக்கின்ற இந்த பணிக்கு நாம் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கலை இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்கள் வெகு குறைவாகவே இருக்கின்றார்கள். ஆகவே திரள் அமைப்பு முன்னெடுத்திருக்கும் இந்த பணிக்கு உங்களை போன்றவர்கள் எல்லோருமே, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், ITBC வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து வருகை தாருங்கள். நூலகவியலாளர் என் செல்வராஜ் அவர்களை நாங்கள் அந்த நிகழ்வில் மாண்பேற்றிக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிக் கொண்டமைக்காக நூலகவியலாளர் என் செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு எமது மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எம் தமிழ் சார்பிலும் ITBC வானொலி சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பொருத்தமான நேரத்தில் வழங்கியமைக்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
லண்டன் சவுத்தரோவில் அன்புடன் வரவேற்கின்றதே ஆபி பா அண்ட் ரெஸ்டாரண்ட். தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மகிழ்வான சேவை, கொண்டாட்டங்கள், சந்திப்புகள், நூல் வெளியீடுகள், கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு 150 இருக்கைகளுடன் ஆபி பா அண்ட் ரெஸ்டாரண்ட், 285-287 நோத்தோல் ரோட், சவுத்தரோ, HA2 8JS.